திருமண வரம் தரும் ஆடி செவ்வாய் வெள்ளி வழிபாடு. புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை ஜோதிடர் திருமண வரம் தரும் ஆடி செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை வழிபாடுகள் மற்றும் அதன் சிறப்புகள் பற்றி கூறியுள்ளார். ஆடி மாதத்தில் எந்த கிழமைகளிலும் ஆடி 11 ஆடி 1 வரலாம். ஆனால் ஆடி செவ்வாய்க்கு என்று சில சிறப்புகள் உள்ளன. அது என்ன? ஆடி என்றாலே அம்மனுக்கு மிகவும் பிடித்தமான மாதம். நமது இனத்தவர் மக்கள் இனத்தம் அனைவருமே அம்மனுக்கு கூழ்படைத்து வழிபடுவது தொன்று தொட்டு வரும் மரபாகும். எல்லா இடத்திலும் தூய்மை காக்கப்படும். அதிலும் ஆடி செவ்வாய் பல்வகையிலும் உயர்வு பெற்றது. ஆடி செவ்வாயை கொண்டாடும் ஒரு முக்கியமான நோன்பு ஔவையார் நோன்பு. இது பற்றி செவி வழி செய்தி ஒன்று உண்டு. ஒரு ஏழை பெண், மிக மிக ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த பெண், ஆதரவற்று ஒரு கிராமத்தில் இருக்கின்றாள். அவளுக்கு உடுத்திக்கொள்ள மாற்றுத் துணி கூட கிடையாது. அப்பொழுது ஒரு நாள் அவள் வீட்டுக்கு வந்த ஔவைப்பாட்டி அவள் மீது இரக்கமுற்று அருள்பாலிக்க நினைத்தால் அவளை அழைத்தால் அடித்து ஆடி மாதம், தை மாதம், மாசி மாதம் ஆகிய 3 மாதங்களிலும் செவ்வாய்க்கிழமை ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நோன்பு இருக்க சொன்னால் அந்த பெண் ஏழ்மையிலும் அந்த விரதத்தை கடைபிடிக்க துவங்கினால் இன்றும் அந்த நோன்பு ஆடி செவ்வாய்களில் இன்றும் தமிழ்நாட்டு பெண்களால் கடைபிடித்து கொண்டு வரப்படுகின்றது. நள்ளிரவில் பெண்களெல்லாம் ஒன்று கூடி பச்சரிசி மாவில் வெல்லம் சேர்த்து உப்பில்லாமல் கொழுக்கட்டை தயாரித்து படையல் போட்டு விளக்கேற்றி பூஜை செய்வார்கள். அப்பொழுது அதற்கு முன்னாலே மாவு பிள்ளையாரையும் மாவு ஔவையாரையும் தெய்வமாக பிடித்து வைப்பார்கள். பெண்களில் ஒருவர் ஔவையாரின் கதையை கூற மற்றவர்கள் கேட்பார்கள். பின் நீர் நிரம்பிய பாத்திரம் ஒன்றில் மாங்கல்யத்தை ஒரு பெண் காட்ட அதனுடைய நிழலை, அதனுடைய பிம்பத்தை மற்றவர்கள் வணங்குவார்கள். பிறகு விரத நிவேதனங்கள் விரதம் இருப்பவர்களுக்கு வழங்கப்படுவார்கள். இதில் என்ன ஒரு விசேஷம் என்றால் கண்டிப்பாக ஆண்களுக்கு இடமில்லை. ஆண்கள் கலந்து கொள்ள முடியாது. ஆண்களுக்கு அந்த படையல் பொருள்களையும் உண்ண கொடுக்க மாட்டார்கள். இப்படி இந்த ஏழைப்பெண் வழிபட்ட போதுதான் மாபெரும் ஒரு மாற்றம் நடந்தது. என்ன மாற்றம்? அந்த நாட்டை ஆளுகின்ற மன்னர் ஒரு நாள் இவளை காண நேர்கின்றது. இவள் அழகி இவள் அழகில் மயங்கி அவனை தனது பட்டத்து ராணியாக மாற்றிக்கொள்கின்றான். சாதாரண உடுக்க துணியில்லாத அந்த ஏழைப்பெண் ஒரு நாட்டினுடைய ராணியாகவே மாறிவிடுகின்றார் என்பது இந்த புராண செய்தி கூறுகின்ற ஒரு நல்ல செய்தி. ஆக ஒரு நம்பிக்கையோடு இதை நாம் கடைபிடித்தால் நலிவுற்றவர்கள், கடனால் அவதிப்படுகின்றவர்கள் இவர்களெல்லாம் கண்டிப்பாக நன்மையடைவார்கள். குறிப்பாக திருமணமாகாத பெண்கள், அவங்க ஏழையாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஏதோ ஒரு வகையில் திருமணம் நடந்து அவர்களுடைய வாழ்க்கை மிக மிக உயர்ந்த இடத்தை செல்லும். மற்றொன்று, இந்த செவ்வாய்க்கு ஆடி செவ்வாய்க்கு ஒரு முக்கியமானது, செவ்வாய்க்கே ஒரு சிறப்பு உண்டு. இந்த ஆடி செவ்வாய் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையிலும் ராகு காலத்தில் அம்பாளுக்கு எலும்புச்சம்பள விளக்கேற்றி வழிபட்டால் அனைத்து துன்பங்களும் நீங்கும் என்பது ஐதீகம் மட்டுமல்ல அனுபவபூர்வமாக உணர்ந்த உண்மை. எனவே அந்த செவ்வாய்க்கிழமை ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் அந்த ராகு காலத்தில் எலும்புச்சம்பளம் விளக்கேற்றி வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இது அடியனுடைய வாழ்க்கையில் கண்ட உண்மை என்பதை நேயர்களுக்கு மிக தாழ்மையுடன் சமர்ப்பிக்கின்றேன். அம்பாள் குளிர்ந்த மனதுடன் இருக்கக்கூடிய நாள்தான் ஆடி வெள்ளி.
ஆடி வெள்ளி என்று அவர் மனம் பூரித்து போயிருக்குமா. அப்பொழுது அவளை நாடி வந்தால், அவளை தேடிப்போய் நமது கோரிக்கைகளை சொன்னால் உடனடியாக நிறைவேற்றுவாள் மனமகிழ்ந்து என்பது ஐதீகம். குறிப்பாக இந்த ஆடி வெள்ளி என்று பார்த்தீர்களானால் அது முருகனுக்கும் உகந்த நாள். அந்த நாகத்தம்மன் என்று சொல்லக்கூடிய நாகதேவதைக்கும் உகந்த நாள், மகாலட்சுமிக்கும் உகந்த நாள். எனவேதான் அந்த ஆடி வெள்ளி என்று சண்டி ஹோமம் செய்வார்கள். எனவே எத்தகைய சிறப்புடையது ஆடி என்பது இப்பொழுது உங்களுக்கு நன்கு விளங்கும். ஆடி செவ்வாய், ஆடி வெள்ளி, ஆடி பூரம், ஆடி கிருத்திகை என்றெல்லாம் நாம் உயர்த்தி போற்றுகின்ற ஆடி மாதம் சிறப்புக்குரியது. அம்பாள் மனமகிழ்ச்சியுடனும் குளிர்ந்த மனதுடனும் இருக்கின்ற நாள்தான் ஆடி வெள்ளி. வெள்ளிக்கிழமை என்றாலே பெண்கள் அனைவருமே தங்கள் இல்லங்களில் மாலை வேளைகளில் விளக்கேற்றி கார்த்திகை சுட்டி தீபங்களை ஏற்றி வழிபடுவார்கள். இது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதில் ஆடி வெள்ளி அம்பாள் மன மகிழ்ச்சியோடு இருப்பதனால் நாம் கேட்ட வரங்களை உடனடியாக தரக்கூடிய அந்த தாய்மை நிலையில் இருக்கக்கூடிய காரணத்தால் நீங்கள் பெண்கள் அனைவரும் அன்று காலையில் எழுந்து புறத்தூய்மை அகத்தூய்மை இரண்டையும் சரி செய்து கொண்டு அம்பாளுக்கு விளக்கேற்றி புஷ்பத்தினால் பூஜை செய்ய வேண்டும். அப்பொழுது அந்த 8 லட்சுமிகளினுடைய திருப்பெயர்களை சொல்லி நீங்கள் வணங்கினால் மிக சிறப்பாக இருக்கும். அதேபோல் மாலை வேளையில் திருக்கோயில்களுக்கு சென்று, குறிப்பாக அம்பாள் கோயிலுக்கு சென்று அம்பாளையும் வணங்கி மகாலட்சுமியையும் வணங்கி, சில ஊர்களில் மகாலட்சுமி தனியாகவே கோயில் கொண்டிருக்கக்கூடிய இடங்கள் பல உண்டு, அந்த கோயிலுக்கும் சென்று மாலை நேரத்தில் வழிபட்டு அங்கு ஒரு 10 நிமிடங்கள் தியானத்தில் இருந்து மகாலட்சுமியோடு இணைத்து மகாவிஷ்ணுவையும் வணங்க வேண்டும். இவருடைய பூரணர்கள் இருக்கின்ற பொழுது நமக்கு ஏழ்மை கிடையாது, துன்பம் கிடையாது, துயரம் கிடையாது, சுபக்காரியங்கள் கண்டிப்பாக நடக்கும் என்பதனை திண்ணமாகவும் உறுதியாகவும் கூறிக்கொள்கின்றேன். எனவே ஆடி மாதத்தை நன்றாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஆடி மாதம் முழுவதும் நீங்கள் இறைவனுக்கு சேவை செய்யும் அந்த 32 நாட்கள் உங்களுக்கு அனைத்து செல்வங்களையும் கொடுக்கும் என்பதை மீண்டும் வலியுறுத்தி நீங்கள் அனைவரும் பயன்பெற வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.